வணக்க உறவுகளே, இன்றைக்கு வந்து நாம் வந்து வித்தியாசம் நண்டோண்டு கூட போகிறோம். நண்டோண்டு சமைக்க போகிறேன். உங்களுக்கு அப்படி உடைக்கிறது அப்படி இதை ஒன்று காட்டும். மற்றது வந்து என்ன மாதிரி கேட்டால், இது முடிஞ்சது பிறகு மிச்ச சாமானியோட பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நண்டு எல்லாம் மடியாக க்ளீன் பண்ணி கழுவணும். வாங்க சாப்பிடலாம் நண்டு. கழுவணும், மடியாக கழுவணும். நண்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன், நீட்டாக நான் க்ளீன் பண்ணி நான் இது பண்ணிவிட்டேன். பத்திரி பேருக்காக கழுவிட்டு அடுத்த அவனே சரி நான் நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ண நல்ல முக்கியமாக க்ளீன் பண்ணணும். கழுவிட்டு அது வந்து வித்தியாசம் சமையல் வித்தியாசம் எடுத்துக்கணும். பாருங்கள் அந்த ஒரு ஸ்டேடியத்தில் சமைக்கிறேன். ஸ்டேடியம் எல்லாம் பார்க்கணும், சிம்பிள் பார்க்கணும். பார்த்து லைக் போங்க, லைக் பண்ணுங்கள், ஆன் பண்ணுங்கள், சப் பண்ணுங்கள், சாய் பண்ணி விடுங்க. அந்த லொக்கேஷன் நம்மளுக்கு சுற்றி காட்டுங்க. ரெங்கண்டா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி விடலாம். எல்லாமே நண்டெல்லாம் மடிவாக கழுவி எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்போ வந்து என்னென்னா மஞ்சள் போடுவாங்க. மஞ்சள் வந்து முக்கியமான சாமான். மஞ்சள் போடணும், தேவையான மஞ்சள் போடுவாங்க. மற்றது வந்து உப்பு போடுவாங்க. உங்களுக்கு மற்றது புளி விடணும். புளி விட்டு ஒரு குறைஞ்ச ஒரு 20 மினிட் ஆகுது புரட்டி வைக்கணும். 20 மினிட் ஆகுது இருக்கணும். இருந்தால் தான் வந்து நல்லா இருக்கும். நண்டுக்கு நல்லா இதாக இருக்கும். டேஸ்டாக இருக்கும். ரை பண்ணி பார்த்து திரட்டி போகணும். வாசனை வந்து நல்லா இருக்கும். இந்த மனங்கள் அது ஒன்றும் இருக்கும். அதுக்கேற்ற அந்த மஞ்சள் தான் இருக்குது. இவங்களும் பார்த்து ரை பண்ணுங்க. இப்படி நல்லா திரட்டி விட்டுருந்தேன். சரி இதுலாம் விடுவோம். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 20 நிமிஷம் இருக்கணும். அடுத்தது வந்து என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். இஞ்சி உள்ளி இது வந்து இடித்து போடணும். இடித்து போட்டால் தான் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நண்டுக்கு போட்டால் இடித்து இப்படி தான் போடணும். மற்றது கேள வந்து மஞ்சள் உப்பு, மிளகாய், வெங்காயம், மல்லியில்லை, தேங்காய் எண்ணெய், தூள், தேங்காய் பால், மற்றது ஏலக்காய், சீரகம், கடுகு, பக்கராம்பு, மற்றது வந்து மிளகு, மற்றது இஞ்சால வந்து பட்டை. இவ்வளோ தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். நண்டு வித்தியாசம் வித்தியாசமாக சமைக்க போகிறோம்.
பாருங்க, நல்ல ஒரு லொக்கேஷன்ல நான் சமைக்கிறேன். நண்டு வந்து வேற லெவல்ல சமைக்கிறேன். பார்த்து நீங்க ட்ரை பண்ணுங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் தேங்காய் விடணும். அதோட கொஞ்சம் விட்டது போயிட்டு வந்துருக்கு. அடுத்தது வந்து வெங்காயம் போடணும். கரெக்டாக வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும். அடுத்தது பச்சை மிளகாய் போடணும். இங்கால வந்து ஏலக்காய். இப்போ வந்து என்னென்னா வெங்காயமெல்லாம் வதங்கிட்டுது. இப்போ வந்து கடுகு போடணும். இப்போ கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் போடணும். எனக்கு கடுகு வாய்க்காயிருந்தோம், கொஞ்சமாக பாய்க்கும். மற்றது வந்து வால்கராம்பு, மற்றது வந்து முருங்கீரோ, இதை நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கி வரைக்கும் தக்காளி பழம் போடணும். கொஞ்சம் வெங்காய இதுகளுக்கு வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டா கொஞ்சம் எல்லாம் இதுக்கே வந்து சேரும். லொகேஷனை காட்டுனா காட்டலாம், அதை பார்க்கலாம். லொகேஷன்லாம் பார்த்துட்டு பாருங்க. ஓகே, இப்போ எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு எல்லாம் வதங்கிட்டுது, எல்லாம் வதங்கி ஓகே ஆகிடுது. இப்போ வந்து இதோட வந்து தக்காளி பழம் சேர்க்க போகிறோம், மற்றது வந்து பட்டை, ரெண்டும் சேர்க்க போகணும். இதெல்லாம் வந்து பட்டை போட போகிறேன், கருவாப்பட்டை, மற்றது வந்து தக்காளி பழம். இப்போ வந்து நல்லா வதக்கிடுவாங்க. நல்லா வதங்கினா பிறகு தான் நண்டு போடணும். நல்லா பிரட்டி விட்டால் தான் வதங்க. இப்போ வந்து இது வந்து வதங்கிட்டுது. இப்போ வந்து மல்லி இலை போட போகிறேன், பாருங்க மல்லி இலை போட போகிறேன். மல்லி இலை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வந்தது கூட நம்ம இப்போ நண்டு போடணும்.
இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் சேர்வு எல்லாம் ஓகே ஆகுது, எல்லாம் ஓகே ஆயிடுது, எல்லாம் மதங்கி நல்ல மாதிரி வந்துட்டு. இப்ப வந்து என்னண்டா, இப்ப இதுக்கு வந்து நாங்க நண்டு கூட போறோம். இப்ப நண்டு வந்து குறைஞ்ச 20 மினிட் வந்து நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப வந்து நண்டு இருக்கு, மிக்ஸில இருந்தது. இப்போ என்ன பிரச்சனைட்டா, நாங்கள் நண்டு போட்டுருக்கோம், இப்போ தேவை அளவு வந்து தண்ணி விடுக்கோம். உங்கள்கிட்ட நண்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விடலாம், கொஞ்சம் நண்டு கூட ஏற்ற மாதிரி கொஞ்சம் தேவையான தண்ணி விடலாம். மிச்சம் ஜாழ்பாணத்தை தருக்கோம், தேவையான தூள் போடுவோம். உரைப்பா சாப்பிட்றாங்க, உரைப்பா போடுவோம், நீங்க பார்த்து போடணும். மற்றது வந்து பால் இப்போ இதை பிரட்டி விடணும். நீங்க பாத்திருப்பியல் என்னென்னா, ரெண்டு எல்லாம் ரெண்டு வந்து மூடி விட்டது, இப்போ துறக்கிறேன். பாப்போம் என்ன வேலை நடந்த சமையல் ஓகிட்டுது, அந்தமாக இருக்குது, நம்ம வாசனையாக இருக்குது. நண்டு குழம்பு அள்ளி வீச போகுது, வாங்க நண்டு சாப்பிடலாம் எல்லாரும். எங்க மொத்த காட்டுக்குள்ள வந்து வாங்க நண்டு சாப்பிட்றதுக்கு வாங்க. நண்டோட்டு சமைச்சிருக்கிறேன், செல்லாட்டோட்டு போட்டுக்கிறேன். சாப்பிட போகணும், போய் சாப்பிட்டு பார்த்து என்ன வேணும்னு சொல்கிறோம். எல்லா படியும் அப்படி எடுத்துங்க. ஓகே மணி, நண்டு கறி சூப்பராக இருக்கு மணி, வடிவாக இருக்கு, எல்லாம் ஒழுங்கும் சூப்பராக இருக்கு. என்ன வேற லெவல என்னடா வந்து நான் சாப்பிட்டு முடிஞ்சது. நல்ல ஒரு பிளேஸில் வந்து நான் செய்திருக்கிறேன். அது என்ன மாதிரின்னா, நல்ல பிளேஸில் மற்றது என்னென்ன சேரியத்துலாம் செய்திருக்கிறேன், நல்ல லோக்கஸெல்லாம் இருக்கிறேன். பாருங்கள், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள், சாய் பண்ணி கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.